welcome back to my channel. So in this video la babies ku enna diaper pota romba nalla irukum enna diapers vandu nalla absorb aagudhu baby harmful ah illama irukku adha patti dhaan ungalku explain panna poren. So video ku la poradhukku munadi ipoda neenga channel first time paakuringa appadina subscribe panna marandradinga. So avanga video ku la polam. First of all vandu neenga enna therinjikona papa ku diaper use pannalama appdindu neenga therinjikonu kandipa use pannalam but adula enna nu pathina full day வந்து நீங்க டைப்பரே போட்டுட்டே வச்சிருக்காதீங்க. ஏனா வந்து டைப்பர்ல வந்து என்ன ஒரு கெமிக்கல் இருக்கோ அதே தான் நம்மளோட நாப்கின்ல யூஸ் பண்ணுவாங்க. சோ நமக்கு வந்து அந்த 3 டேஸ் நாப்கின் போறதே அவ்ளோ இரிட்டேட்டா இருக்கும் full day போட்டுட்டு இருக்கும்போது. சோ பேபிஸ்க்கும் அதேதாங்க. சோ டே ஃபுல்லா அவங்க வந்து டைப்பர் போடுறாங்க அப்படினா உங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேஷனா இருக்கும். சோ நீங்க அதுக்கு என்ன பண்ணலாம்னா நைட் தூங்கும்போது போடலாம் and then அவங்களை நீங்க வெளிய எங்க கூட்டி போறீங்க அப்படினும்போது அப்ப நீங்க யூஸ் பண்ணலாம். சோ அந்த டைம் வந்து பகல்ல தான் நீங்க cloth டைப்பர் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நைட் மட்டும் நீங்க இந்த மாதிரி ஜெல் டைப்பர் யூஸ் பண்ணீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கும் வந்து ஒரு ரிலீஃபா இருக்கும். ஏனா அவங்க தூங்குற டைம் வந்து யூரின் போயிட்டாங்க அப்படினா அந்த ஈரத்திலே தூங்கும்போது அவங்களுக்கு கோல்ட் பிடிக்க சான்சஸ் இருக்கு. சோ பேபிஸ் வந்து தூக்கத்துல இருந்து நல்ல தூக்கத்துல இருப்பாங்க. சோ யூரின் போயிட்டாங்க அப்படினா டக்குன்னு எழுந்துருவாங்க. சோ இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து டைப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். சி செக்ஷன் உங்களுக்கு ஆயிருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பா நீங்க நைட் டைப்பர் யூஸ் பண்ணுங்க. ஏன் பாத்தீங்கன்னா பாப்பாக்கு நீங்க ஃபீட் பண்ணும்போது அவங்க யூரின் போயிட்டாங்க அப்படினா அவங்களோட Dressல ஃபுல்லா ஈரமாயிடும். சோ ஸ்டிச்சஸ் இருக்க இடத்துல வந்து தண்ணி படக்கூடாது. சோ அந்த இடத்துல தண்ணி பட்டுட்டே இருக்கு அப்படினா செப்டிக் ஆகும். சோ உங்களாலயும் வந்து Dress சேஞ்ச் பண்ணிட்டே இருக்க முடியாது நைட் டைம்ல. சோ நீங்க இப்போதான் நியூ born பேபி வச்சிருக்கீங்க உங்களுக்கு சிசேரியன் பண்ணிருக்காங்க அப்படினா கண்டிப்பா நீங்க டைப்பர் யூஸ் பண்ணலாம். நைட் டைம் யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லனா நீங்க டேயும் யூஸ் பண்ணா என்ன ஒண்ணா நீங்க அடிக்கடி ஒரு ஃப்ரீக்வெண்டா 2 to 3 ஹார்ஸ் வந்து நீங்க டைப்பர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. சோ அப்ப உங்களுக்கு இரிட்டேஷன் இல்லாம இருக்கும். சோ என்னென்ன டைப்பர் வந்து மார்க்கெட்ல பெஸ்டா இருக்கு அத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பிராண்ட் பாப்பாக்கு யூஸ் பண்ணேன். இந்த 4 பிராண்ட்லயுமே வந்து எனக்கு எது பெஸ்டா இருந்ததோ அதுதான் இப்ப கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். சோ என்னென்னலாம் நான் யூஸ் பண்ணேன் அதுல என்ன வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்தது எது கம்ஃபர்ட்டா இருந்தது அத பத்தி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது வந்து Pampers. சோ Pampersல வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து ஒரு காட்டன் ஃபுல் காட்டன் கிடையாது. இது காட்டன் ரிலேட்டடான ஒரு மெட்டீரியல் மேல கொடுத்திருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒரு கிறிஸ்டல் ஜெல் கொடுத்திருப்பாங்க. இந்த கிறிஸ்டல் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோடியம் ரிலேட்டடான ஒரு கெமிக்கல் தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து கெமிக்கல். ஸோ இது வந்து பாப்பா எவ்வளோ யூரின் போனாலும் அது வந்து அப்சர்வ் பண்ணும். நீங்கள் ஒரு டைப்பர் வாங்குறீங்க அப்படின்னும் போது இப்படி கை வச்சு பாருங்க. அப்படி கை வைக்கும் போது உங்களுக்கு சாஃப்டாக கம்ஃபர்ட்டாக இருக்கான்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்படி வைக்கும் போது உங்களுக்கு ஹீட்டாக இருக்குது அவ்வளோ வந்து சாஃப்டாக இல்லை அப்படின்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ எனக்கு வந்து இது சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னாலே இப்படி நான் தூக்கும் போதே வந்து எனக்கு அவ்வளோ ஹீட் வந்து என் கையில் ஏறும். அண்ட் தென் உள்ளே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்டல் நிறையவே கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா அது ஃபுல்லாகவே வந்து அந்த கிறிஸ்டல் தான். இதில் யூஸ் பண்ணுற அந்த சோடியம் கெமிக்கல் தான் நம்மளோட நாப்கின்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு 3 டேஸ் வந்து நாப்கின் போடும்போது பீரியட்ஸ் டைமில் நாப்கின் போடும்போது நமக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ பாப்பாவுக்கு வந்து இது ஃபுல் டே போடுறீங்க ஒரு 8 ஹார்ஸ் இது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக பாப்பாவுக்கும் இரிட்டேட்டாக இருக்கும். பட் என்ன இதில் நல்ல விஷயம்னா யூரின் நல்லா வந்து உறிஞ்சும். ஒரு 12 ஹவர்ஸ்க்கு கண்டிப்பாக இது ஸ்டே இருக்கும். பட் பாப்பாவுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோட சஜஷன் Pampers கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணுறேன்ட்டு காட்டுறேன். ரெண்டாவது நான் ட்ரை பண்ண பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா Mamy Poko Pants. ஸோ Mamy Poko Pants வந்து அதே மாதிரி தான் மேலே வந்து ஒரு காட்டன் ரிலேட்டடான ஒரு மெட்டீரியல். இது வந்து வாட்டர் ப்ரூஃப். ஸோ கொஞ்சம் வந்து பிளாஸ்டிக்கும் யூஸ் பண்ணியிருப்பாங்க மேலே தண்ணி பட்டால் அப்சர்வ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ உள்ளே வந்து இதுக்கு கிறிஸ் கிராஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. பாப்பா வந்து யூரின் போகிறாங்க அப்படின்னா ஒரே இடத்துல வந்து சேர்ந்து ஒரு மாதிரி பல்கியாக இல்லாமல் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆகும். ஸோ இதோட ஸ்டேவும் வந்து அப் டு 8 to 9 ஹவர்ஸ்க்கு இருக்கும். பட் நீங்கள் பாப்பாவுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அவ்வளோ லாங்காக நீங்கள் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 3 to 4 ஹவர்ஸில் நீங்கள் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணணும். ஸோ இதுவும் வந்து நல்லாயிருக்கு. நீங்கள் Pampersல் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த சைடு ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபுல்லாக அந்த ஜெல் தான் தெரியும். அப்படி இருக்க டைப்பர் கண்டிப்பாக நீங்கள் வாங்கக்கூடாது. ஸோ இப்படி உள்ளே பார்க்கும்போது நல்லா சாஃப்ட் காட்டனாக இருக்கான்னு பார்த்துட்டு அண்ட் தென் நீங்கள் வாங்குங்க. தேர்டாக என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா Huggies வந்து நாங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணலை. ஸோ பாப்பாவை பார்க்க வரும்போது ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு வருவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி வந்து Huggies வாங்கிட்டு வந்தாங்க ரிலேட்டிவாக இருந்தாங்க. ஸோ இந்த Huggies போடும்போது Mamy Poko Pants விட இது நல்லா இருந்தது. ஸோ அப்சர்வேஷன் ரிலேட்டடாக நான் சொல்லலை பாப்பாவுக்கு வந்து இரிட்டேஷனுக்கு சொல்கிறேன். ஸோ இது ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்தது. மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா டைப்பர்லேயும் வாட்டர் ப்ரூஃப் ஷீட் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ உள்ளே வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸை விட இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, பபிள்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாப்பாவுக்கு ஹார்ம்ஃபுல்லாக இருக்காது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ யூரின் போகிறாங்க அப்படின்னும் போது ஸோ ஃபுல்லாகவே உறிஞ்சோ இல்லை ஏர் காற்று போகிறதுக்காக ஏர் ஷீட்டும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த டைப்பர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. ஒரு 50 to 40 rupees தான் ஒரு டைப்பருக்கும் வந்து வித்தியாசமாக இருக்கும். ஸோ மேமி பக்கோ பேண்ட்ஸை விட ஹக்கீஸ் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அப்போலோவோட லைட் டைப்பர்ஸ். இது மேலே பாருங்கள் அதே தான். ஸோ எல்லா டைப்பர்ஸ்லேயும் வந்து வாட்டர் ப்ரூஃப் ஷீட் கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து சாஃப்ட் காட்டன். ஸோ இதை தூக்கும் போதே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து எந்த ஹார்ம்ஃபுல்லும் இருக்காது. ஸோ அந்த டைப்பர் யூஸ் பண்ணும்போது நைட் இரிட்டேட்டாக இருப்பாங்க, பட் இது போட்டு தூங்கும் போது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. கரண்ட்டாக இப்போ இது தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், ஓகேவா. உங்களுக்கு தெரியுதா, இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்டல் ஜெல் வந்து தெரியாமல் இருக்குது. நல்லா உங்களுக்கு நல்ல அமௌண்ட்டில் உங்களுக்கு காட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த ஷீட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மட்டுமே அந்த ரிலேட்டடான டைப்பர் வாங்குங்க. இது வந்து எங்களுக்கு செட்டாக இருக்குது, பாப்பா நல்லா தூங்குறாங்க. ஸோ கரண்ட்டாக இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டைப்பர் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் டைப்பர் வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் எந்த டையும் யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அண்ட் தென் பர்ஃப்யூமாக இருக்கக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா டை பர்ஃப்யூம் எல்லாமே கெமிக்கல் தான். இப்போ பாப்பாவுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கெமிக்கல் இல்லாமல் நம்ம டைப்பர் போடுறோமோ அவளுக்கு அவ்வளோ சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதில் கலர் எதுவுமே கிடையாது, அண்ட் தென் இதில் கலர் இருக்குது. ஸோ டை இல்லாமல் பர்ஃப்யூம் இல்லாமல் நீங்கள் வாங்க பாருங்கள். ஸோ இதுக்கு நான் அப்போலோவில் இருக்கிறது வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பர்ஃப்யூம் எதுவும் யூஸ் பண்ணலை, அண்ட் தென் டை கிடையாது. ஸோ அவங்க நல்லா தூங்குறாங்க, அவ்வளோதான். ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக வந்து டை இல்லாமல் பர்ஃப்யூம் இல்லாமல் வாங்குங்க. பாப்பா வந்து யூரின் போகிறாங்க, மோஷன் போகிறாங்க, ஸ்மெல் வெளியே தெரியக்கூடாது. அதுக்காக நீங்கள் பார்த்து பர்ஃப்யூம் இருக்கிறதா வாங்காதீங்க. ஸோ ஸ்மெல் வந்தால் பரவாயில்ல, நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பர்ஃப்யூம் இல்லாமல் டை எதுவுமே இல்லாமல் மோஸ்ட்டாக கெமிக்கல் லெஸ்ஸாக நீங்கள் வந்து பாப்பாவுக்கு டைப்பர் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. பாப்பாவுக்கு வந்து டைப்பர் போடும்போது கண்டிப்பாக 4 to 5 hours அதை சேஞ்ச் பண்ணிடுங்க. அதில் 12 hours 8 hours ஸ்டே இருக்குது அப்படின்னும் போது ஸோ அவ்வளோ நேரம் நம்ம போட்டிருக்கலாம் அப்படின்னு கிடையவே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரு கெமிக்கல் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து 4 to 5 hours இன்னொரு நாப்கின் சேஞ்ச் பண்ணுங்கள். ஸோ நைட் டைம் வெளியே போகிறீங்க அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். மார்னிங் டைம் வந்து மோஸ்ட்டாக கிளாத் யூஸ் பண்ண பாருங்கள். அவ்வளோதாங்க நம்ம பாப்பாவுக்கு வந்து டைப்பர் வாங்கும்போது பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ பாப்பாவோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி சைஸ் இருக்கும். இப்போ வந்து நியூ பார்னுக்கு வந்து ப்ரீமியம் சைஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் 2 months 3 months இருக்கும்போது அவங்க வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். 4 to 8 kgs ஒரு 8 to 10 kgs அந்த ரிலேட்டடாக வரும். ஸோ பாப்பாவோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டைப்பரோட சைஸ் சூஸ் பண்ணலாம். இது ஆக்சுவலி இது 4 to 8 kgs எஸ் சைஸ் வரும். ஸோ கொஞ்சம் அதுக்கு மேலே வளர்ந்துட்டாங்க அப்படின்னா மீடியம், லார்ஜ், எக்ஸல் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து சைஸஸ் இருக்குது. ஸோ இந்த டைப்பர்ஸ் எல்லாமே நான் பாப்பாவுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு எது கம்ஃபர்ட்டாக இருந்ததோ அதுதான் வந்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ எது வந்து உங்களுக்கு அந்த கிறிஸ்டல் ஜெல் கம்மியாக இருக்கோ அதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ஹக்கீஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கா, இல்லை வந்து மேமி போக்கோ பேண்ட்ஸ் கம்ஃபர்ட்டாக இருக்கா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து டைப்பர் பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க அது கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதுக்கு போங்க. பட் வந்து எனக்கு பேம்பர்ஸ் அவ்வளோ இஷ்டம் கிடையாது, ஆனால் அது நல்லா அப்சர்வ் ஆகும். பட் அவளுக்கு அவ்வளோ கெமிக்கல், அது அவ்வளோ ஹார்ம்ஃபுல் கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் டைப்பர் போடும்போது கண்டிப்பாக டைப்பர் ஜெல் போட்டுட்டு மேலே போடுங்க. டைப்பர் ஜெல் எதுக்கு அப்படின்னும் போது அவங்க மோஷன் போயிட்டாங்க அப்படியே தூங்கிட்டு இருக்காங்கன்னும் போது பாப்பாவுக்கு வந்து ரேஷஸ் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம டைப்பர் ஜெல் போட்டுட்டு வந்து நம்ம வந்து பாப்பாவுக்கு டைப்பர் போடணும். நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேமி போக்கோ பேண்ட்ஸ் வாங்கலாம், அப்படி இல்லைனா ஹக்கீஸ் வாங்கலாம், அப்படி இல்லைனா அப்போலோவில் வாங்கலாம். ஸோ அப்போலோவில் கூட நீங்கள் வாங்கணும்னு கிடையாது. ஸோ என்னோடய பெஸ்ட் சாய்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹக்கீஸ் தான். ஹக்கீஸ் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஸோ ஹக்கீஸ் ஆர் நீங்கள் அப்போலோவில் இருக்கிறது, அப்படி இல்லைனா மேமி போக்கோ பேண்ட்ஸ் வாங்குங்க. டைப்பர் ரிலேட்டடான எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். So, in the video, I have comments in the video. I and then pregnancy related, bridal makeup related. That's why I have a motivation. I have a video very helpful. So, this so, viewers very useful. So, if you are watching any related video, mention the video post in the comment. If you subscribe to the channel, subscribe to the Instagram ID, follow this video, like, share. So, in the video, thank you for watching.